ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து நவம்பர் மந்த் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான எக்ஸாம் ஃபீஸ் வந்து எப்படி ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். நீங்க 5 இயர் BALLB படிச்சிட்டு இருந்தாலும் ஓகே, இல்ல 3 இயர் எல்எல்பி படிச்சிட்டு இருந்தாலும் நவம்பர் மந்த் செமஸ்டர் எக்ஸாம் வந்து நடத்த போறாங்க. அந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து எப்படி ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து ஏற்கனவே நம்ம எஜுகேஷன் கஃபே அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு நிறைய இடமாரி ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்கள் தான் வருவீங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னை செமஸ்டர் எக்ஸாமினேஷன் நவம்பர் 2024 எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 5 இயர் BALLB-ஆ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல டைம் டேபிளை நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டவுன்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற இடத்துல பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும், எந்தெந்த டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பெனால்ட்டி வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுங்கிற எல்லாமே உங்களுக்கு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து 3 இயர் எல்எல்பிக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஃபார் கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் ஃப்ரம் அகாடமிக் இயர் 2017-18 ஆன்வர்ட்ஸ், இந்த ஆன்வர்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய 2020, 2021, 2022, 2023 இந்த இயரில் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டு என்ரோல்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேட்டகரி இந்த ஆன்வர்ட்ஸில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த 2016-17 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2016-17 பிஃபோருக்கு முன்னாடி அட்மிஷன் போட்டவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் 5 இயர் BALLB படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் வந்து 2017-18 இந்த ஆன்வர்ட்ஸுங்கிற இந்த டேப் தான் நீங்கள் கிளிக் பண்ணி வந்து எக்ஸாம்லேருந்து உள்ளே வந்து போக முடியும். இப்போ இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, 3 இயர் எல்எல்பி டிகிரி கோர்ஸ் அஃபிலேட்டட் லா காலேஜஸ் நவம்பர் மந்த் 2024 எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து யூனிவர்சிட்டியோடைய என்ரோல்மெண்ட் நம்பர் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லுவோம், அந்த நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய நேம் வந்து யூனிவர்சிட்டியோடைய ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு அந்த நேம் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேருக்கு பின்னாடி வந்து இல்லை இன்ஷியல் இருக்குது அப்படின்னா இன்ஷியலாக கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட்டா பர்த் வந்து யூனிவர்சிட்டி ரெக்கார்ட்ஸ் படி உங்கள் டேட்டா பர்த் வந்து எப்படி இருக்கும் அந்த டேட்டா பர்த் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து 10-டிஜிட் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பட்டரைப்பெரும்புத்தூர் லா காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நான் எக்ஸாம் எழுத போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் எக்ஸாம் எழுதலான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் மதுரையை கூட இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் சென்டரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால 3000 ரூபீஸ் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் எந்த காலேஜில் வந்து எக்ஸாம் வந்து சரி எந்த காலேஜில் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த காலேஜே நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இமெயில் ஐடி வந்து மறுபடியும் கேட்குறாங்க, அதே மெயில் ஐடியை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்துருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து விஷுவல் சேலஞ்சடான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸான்னு கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ்னு கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும், கம்மியாகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நோனே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்ஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅட்மிட்டடா, நீங்கள் வந்து ஒரு ரீஅட்மிட்டடான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. ரீஅட்மிட்டட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீ அலாட்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் இந்த கேட்டகரியில் போயிருந்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் கேட்டிருப்பாங்க, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லைனா நோ அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சப்ஜெக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கேட்பாங்க. ஃபீஸ் பேமெண்ட் வந்து வந்துட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிளிக் டு டவுன்லோட் சப்ஜெக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே போவீங்க. இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் வந்து பாஸ்வேர்டு, உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா வித் யுவர் டேட் ஆஃப் பர்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு 4 லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்லையும் டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு மந்த் இயர் இதெல்லாமே அப்படியே ஒன்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து என்டர் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து லாகின் ஆகும். ஓகே, ஒன்ஸ் ஸ்டூடெண்டோடைய சப்ஜெக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிவ்யூ ஷீட்டை நீங்கள் வியூ பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்கும், எவ்வளோ ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸ் வந்து எவ்வளோ, அதேமாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் டேட்டு முடிஞ்சு வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ தற்கொலை ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு
சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. டைரக்டா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற பேஜுக்குள்ள போகும். நீங்க ஒன்ஸ் ஃபீஸ் எல்லாம் பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சப்ஜெக்ட் ரிஜிஸ்டர்டு சீட்டை நீங்க வந்து வியூ பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்க்ல நீங்க டைரக்டா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்தை நீங்க போட்டு லாகின் பண்ணீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பாருங்க, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 பேப்பர் நீங்கள் எக்ஸாம் வந்து செகண்ட் இயராக இருந்தீங்கன்னா எழுதுவீங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ அரியர் வச்சிருக்கீங்களோ அரியர் பேப்பருமே நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக உங்களுக்கு வந்து அரியர் பேப்பருக்குமே நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 சப்ஜெக்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நடக்கக்கூடிய நவம்பர் மந்த் செமஸ்டர் எக்ஸாமில் வந்து இவங்க வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கரண்ட் செமஸ்டர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸும் அரியர் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 75 ருபீஸும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1075 ருபீஸ் வந்து இவங்க வந்து ஃபீஸ் வந்து ஆன்லைனில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கூகுள் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து கூகுள் அதாவது ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் கெட்வே பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜில் போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஆப்ஷன் தான் மறக்காமல் நீங்கள் வந்து கவனமாக நோட் பண்ணணும். இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிற இடத்துல என்ரோல்மெண்ட் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. ஸ்டூடெண்டோட நேம் வந்து யூனிவர்சிட்டி ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத போட்டுக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் அமௌண்ட் இப்போ நம்ம எவ்வளோ பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 1075 ரூபாய் நம்ம வந்து பார்த்துருந்தோம். 1075 ரூபாய் நம்ம மேனுவலாக வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்ட உடனே எல்லாமே வந்து ரிஃப்லேட் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ 1075 ரூபாய்னா 1075 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஒரு அரியர் பேப்பருமே வைக்கல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 575 ரூபாய் மட்டும் நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணால் போதும். இந்த இடத்துல ஐ ஹவ் அப்செட் பிலோ அப்படிங்கிற இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பே நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஜிபே மூலியமாகவோ உங்களுடைய ஏடிஎம் கார்டு மூலியமாகவோ உங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலியமாகவோ நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு உண்டான அந்த பேமெண்ட் ரெசிப்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் எல்லாமே பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான அந்த அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் பேமெண்ட் ரெசிப்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ரெசிப்டை கவனமாக வந்து ஒரு பிடிஎஃப் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறக்கான ப்ரொசீஜர். இந்த ஃபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18 ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து ஒன்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. வித்தவுட் பெனால்ட்டியோட நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 18 ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வித்து ஃபைனோட நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 20 அக்டோபர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் தட்கலில் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 22 ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தட்கலில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு எப்போ வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த மந்த்து அதாவது 29 ஆம் தேதியும் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸு. ஸோ இந்த வீடியோ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து எப்படி வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறத பற்றி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.